வணக்கம் மக்கள். இந்த வீடியோ நம்ம ஆர்கைவ் 81 எபிசோட் 6 பத்தி டீடைலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ டான் அவரோட அப்பா ஸ்டீவன் அவர் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ண வீடியோ டேப்பை சரி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ மார்க் அந்த இடத்துக்கு வராரு. டான் வந்து மார்க்கை மீட் பண்ணி பேசுறாரு. ஒன்னே என்னால் உள்ள விட முடியாது, டேவன் போட்டு எல்லா இடத்துலையும் வீடியோ கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கான், அதனால நீங்கள் வர்றது சேஃப் இல்லை. அதுக்கு மார்க் சொல்கிறாரு, புக்கில் நீ பார்த்த டிபெலோஸ் அந்த ஆளை பற்றி நான் சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அலிசியா அவங்கள போய் நான் நேரில் மீட் பண்ணேன். டிபெலோஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற வீடியோ டேப்லாம் சரி பண்ணுற வேலையை தான் அவரும் பார்த்துருந்தாரு. டேவன் போட்டு அந்த வேலைக்காக அவர்கிட்ட லட்சக்கணக்கில் காசெல்லாம் கொடுத்து இறச்சிருக்கான். நீ இந்த இடத்துல சில விசித்திரமான விஷயம்லாம் பார்த்துருக்கலாம், அதே மாதிரி தான் அவனும் இந்த இடத்துல சில விசித்திரமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கானா, ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டேன் கையில் ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு அங்கே இருக்க சிசிடிவி கேமராவெல்லாம் உடைக்கிறாரு. இப்போ டேவன் போட்டால டெவன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் டெவன் அடுத்த வீடியோ டேப்பை ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறாரு. மெலோடி ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரோ அவங்களோட கேமராலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மெலோடி கண் முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க வேறு ஒரு ரூமில் இருக்காங்க. அவங்க வீடியோ கேமராவை எடுத்து பார்க்க போதான் யாரோ அவங்கள வீடியோ எடுத்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உடனடியாக அவங்களோட பேக்கையும் அந்த வீடியோ கேமராவும் எடுத்துகிட்டு அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்து மெலோடியை கிறிஸ்லி இறந்ததை பற்றி விசாரிக்கிறாங்க. மெலோடி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, கிறிஸ்லி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவன் இந்த இடத்த விட்டு வெளில போகணுன்னு தான் பார்த்தான், அவன் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லை, அவனை யாராவது தள்ளி தான் விட்டுருக்கணும், அது சாமியிலாக தான் இருக்கணும். அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, கிறிஸ்லி ஜம்ப் பண்ண போது சாமியில் உங்கள் பக்கத்தில் தான் இருந்ததா சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போ மெலோடி சொல்கிறாங்க, சாமியில் வந்து நிறைய விஷயத்தில் போய் சொல்லுவான், அவன் ஒரு ப்ரொஃபஸரே கிடையாது, அதுக்கான ஆதாரம்லாம் ஏகிட்டே இருக்குன்னு. அவங்களோட பேக்கில் எவிடன்ஸ்லாம் தேடுறாங்க, ஆனால் எதுவுமே காணோம். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இவங்க மயக்கமாக இருந்திருக்க போது சாமியில் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஆனாலும் போலீஸ்கிட்ட சாமியில் பற்றி சொல்கிறாங்க, ஆனால் போலீஸ் நம்பாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ மெலோடிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு கால் வருது, அனபெல்லாம் அட்மிட் பண்ணியிருக்கதா. உடனே மெலோடி அனபெல்லாம் பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு பெட்ல அனபேல் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கையில விலங்கு மாட்டி இருக்கு. அங்க இருக்க டாக்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க, எதுக்காக இவளோட கையில விலங்கு மாட்டிருக்காங்கன்னு. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, நேத்தி நைட்டு நடந்த ஒரு சண்டேல பெயிண்டிங் ஓனரோட வாயை உடச்சிட்டா, அதனால தான் இவளை இந்த இடத்துல வச்சுருக்கோம். இவள் ஒரு ட்ரக் அடிக்டான்னு நாங்கள் செக் பண்ணோம், ஆனால் இவளோட உடம்புல அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரக்கும் இல்லை, ஒரு வேளை இவள் ஏதாவது ஒரு மென்டல் கேஸாக இருக்கணும்னு. அதுக்கு மெலோடி, இவளை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இத்தனை வருஷமாக இவள் ஏன் கூட தான் இருக்கா, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததில் தான் இவள் கொஞ்சமாக மாறி இருக்கா, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு மோல்டு வளருது, ஒரு வேளை அந்த மோல்டு தான் இதுக்கான காரணமாக இருக்கலாமா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, அது கூட சான்ஸ் இருக்குது, மோல்டில் கூட ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் கலந்துருக்கலாம், அதை யூஸ் பண்ணுறது மூலயமா கூட அவங்களோட மென்டல் கண்டிஷன் பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீ அந்த மோல்டு மட்டும் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தால் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ட்ரக் இருக்கா நான் சொல்லிவிடுவேன்னு. இப்போ மெலோடி கசன்ட்ரா கிட்ட போய் சண்டை போடுறான், அனபெலுக்கு கொடுத்த பெயிண்ட்ல நீ ஏதோ ஒரு பாய்சனை கலந்திருக்க, ஒருங்க மழையாக தான் அந்த பெயிண்டை என்கிட்ட கொடுத்துன்னு. அதுக்கு கசன்ட்ரா சொல்கிறான், அந்த பெயிண்ட் எல்லாம் எப்பயோ என்கிட்ட காலி ஆயிடுச்சுன்னு. மெலோடி கசன்ட்ராவோட வீட்டில் பார்க்குறான், அனபெல் பெயிண்ட் பண்ண பெயிண்டிங் எல்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ மெலோடி சொல்கிற, அனபெலுக்கு நீ ஏதோ ஒரு பாய்சனஸ் மோல்டை கொடுத்துருக்க, அதனால தான் அவன் இந்த மாதிரி விசித்திரமாக நடந்துட்டுருக்கான்னு. பேசிகிட்டே இருக்க போது ஜெஸ் அந்த இடத்துக்கு வரா. மெலோடி ஜெஸ் கிட்டே சொல்கிறான், நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, ஏ கூடவா உடனடியாக நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டு போயிடலான்னு. அதுக்கு ஜெஸ் சொல்கிறான், நான் இனி ஓ கூட பேசக்கூடாதுன்னு சாமியல் சொல்லியிருக்காருன்னு. அதுக்கு மேலோடி, சாமியல் ரொம்பவே ஒரு மோசமானவன், நல்லவ மாதிரி நடித்து இவ்வளோ நல்லா உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜெஸ் அவள் கையில் இருக்க டீயை கொட்டுறான். அந்த டீக்குள்ளே மோல்டை மெலோடி பார்க்குறா. இப்போது கசன்ட்ரா கிட்டே கேட்குறா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீ இந்த மோல்டை கலந்து கொடுத்துட்ருக்க, இதனால தான் பில்டிங் மாடியிலேருந்து சில பேர் வேறு அந்த பாட்டை பாடிட்டுருக்காங்க, இந்த மோல்டை ஒரு ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எல்லாரையும் நீ கட்டுப்படுத்திட்டு இருக்கேன்னு. ஜெஸ் கிட்டே கேட்குறா, எங்கேருந்து இந்த மோல்டை எடுத்துகிட்டு வந்தேன்னு. அப்போ ஜெஸ் சொல்கிறா, கீழே இருக்க பேஸ்மெண்ட்டில் இருந்தால் நான் இந்த மோல்டை சாமியலுக்கு அண்ட் கசன்ட்ராக்கு எப்பயுமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்னு. இப்போது மெலோடி பேஸ்மெண்ட்டை போய் செக் பண்ணுறேன். அந்த ரூமோட சேவரு ஃபுல்லாகவே இந்த மோல்டாக தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் சில பேர்லாம் பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. இப்போ மெலோடி அந்த ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறா. அப்போ சாமியல் அந்த இடத்துக்கு வந்துடுறான். உடனே டான் பார்க்குற வீடியோ வந்து கட் ஆகுது. என்னடா ஏதோ ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னு கேசட்டை எடுத்து பார்க்குறாரு. கேசட்டில் ஃபுல்லாக மோல்டாக இருக்குது. உடனே அந்த சிபியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த சிபியிலையும் ஃபுல்லாகவே மோல்டாக இருக்குது. டேனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஒரே ஷாக்கில் இருக்காரு. உடனே பிரிஜில் டேவன் போட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, விசர் அப்பார்ட்மெண்ட்டில் நான் ஒரு மோல்டை பார்த்தேன், அதே மோல்டு தான் இந்த கேசட்டில் அண்ட் சிபியூலாம் இருக்குது, இந்த விஷயத்தை பற்றிலாம் உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட மறைக்கிற உண்மையை ஒருங்க முறை எதை என்கிட்ட சொல்லிவிடு. அதுக்கு டேவன் போட்டு சொல்கிறா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை, ஒருவேளை உனக்கு ஏதாவது மென்டல் இஷ்யூ இருக்கலாம், அதனால தான் உன் கண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரம்மை மாதிரி தெரியும்னு.
அதுக்கு டேன் ஓகேடி கேப் மாதிரி தரலாம் எனக்கு தெரியும், பொய் சொல்லாமல் என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லடானே. அப்போ பிரிஜில் சொல்கிறான், நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல, சிபியு வீணாச்சு மட்டும் எனக்கு புரியுது, ஒரு ஸ்பேர் யூனிட் வந்து ரூமில் இருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து நீ வேலையை முடியணு. இப்போ டேன் ஸ்டோரி ரூமுக்கு போகிறாரு. நம்ம தலைவர் எலி அங்கே இருக்க ஒயர்லாம் கண்ணா பின்னான்னு கடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு கேமராவை நம்ம டேன் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேமராவை சார்ஜ் போட்டுட்டு அந்த கேமராக்குள்ளே இருக்க வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி டி பெல்லோஸ்னு இங்கே ஒருத்தவர் வேலை செஞ்சார்ல, அவரோட வேலையெல்லாம் அவர் இந்த கேமராவில் ரகசியமாக படம் பிடிச்சி வச்சிருக்காரு. தாமஸ் பெல்லோஸ் சொல்கிறாரு, இந்த இடத்துல நிறைய வீடியோ டேப் இருக்குது, அந்த வீடியோ டேப்புக்கெல்லாம் நான் பேர் மாற்றிட்டு இருக்கேன், அடுத்து இங்கே இருக்க ஃபைலெல்லாம் நான் படித்து பார்த்தேன், இவன் ஏதோ ஒரு டிஎன்ஏ கம்பெனி வச்சுருக்கான் போல இருக்குது, எல்லாரோட பர்சனல் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு போகிறாரு, ஃப்ரிட்ஜில் நிறைய ரத்தம்லாம் இருக்குது. அதை பார்த்தோடனே தாமஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு, இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு எனக்கு புரியல, ஆனால் ஏதோ ஒரு இல்லீகலான விஷயம்லாம் பண்ணுறான், நிறைய பேரோட ரத்தத்தெல்லாம் எதுக்காக இவன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியலன்னு. அடுத்த டிபெல்லோ சொல்கிறாரு, இந்த வீடியோ டேப்பெல்லாம் நான் டிவியில் ப்ளே பண்ணி பார்க்க போது நடுவில் ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருது, டிவி விட்டு வெளில வர ட்ரை பண்ணுது, இது எல்லாத்தையுமே காரணம் பட்ரிக்கா தான், அவள் தான் இந்த வீடியோ டேப்பெல்லாம் எடுத்திருக்கேன், அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கணும்னு. இப்போ டேன் விசர் அப்பார்ட்மெண்ட்டில் மெலோடி இன்டர்வியூ எடுத்த டேப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. பேட்ரிக்கான ஒருத்தவங்கள மெலோடி இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் பேட்ரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய வேலையை எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதை தான் நான் சிடியாக கலெக்ட் பண்ணி வைப்பேன். டேனுக்கு புரிய வந்திருக்கு, விசர் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பேட்ரிக்காவோட சிடி தான் இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்குன்னு. உடனடியாக அந்த சிடியோட லேபிளெலாம் செக் பண்ணி பார்க்குறாரு, எல்லாமே ஃபேக்கான லேபிளாக இருக்குது. அப்போது தான் டேனுக்கு பொழுது இந்த வீடியோ டேப் எல்லாத்துக்குமே சொந்தக்காரி பேட்ரிக்கா தான். வெளியில் வந்து உடனடியாக மார்க்குக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்க்குறாரு. மார்க் வந்து ஃபோனை அட்டன் பண்ணல, ஆனால் மார்க்குக்கு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு. பேட்ரிக்கா விசர் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் அவளோட வீடியோ டேப் தான் இந்த இடத்துல இருக்குது. ஆல்சோ டிவிலேருந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் வெளில வந்துட்டுருக்கு, நான் தான் அதையே பிரம்மன் நினச்சேன், ஆனால் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச டி பெல்லோஸும் ஒரு வீடியோவில் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கானு. இப்போ பாபி அங்கே வந்து டேன் கிட்டே கேட்குறாங்க, சிபியு ஒர்க் ஆகலன்னு சொன்னால அதை செக் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு. அதுக்கு டேன் சொல்கிறாரு, சிபியூலாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது, இதுக்கு முன்னாடி டி பெல்லோஸ்னு இங்கே ஒருத்தன் வேலை செஞ்சால அவன் எப்படி செத்தானு உனக்கு தெரியுமா? அதுக்கு பாபி சொல்கிறாங்க, அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பே தான் நீயும் பண்ணிகிட்ருக்க, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாமல் கொடுக்குற காசை வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புனு. நெக்ஸ்ட் மார்க்கிட்ட சில வீடியோ டேப்பெல்லாம் விற்கிறதுக்காக டேனோட எக்ஸ் லவர் ஜில் அந்த இடத்துக்கு வராங்க. மார்க்கிட்ட டேனை பற்றி விசாரிக்கிறாங்க. அதுக்கு மார்க் சொல்கிறாரு, டேன் இப்போ ஒரு ரகசியமான இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கேன், அதை பற்றி வெளியில் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அந்த வீடியோ டேப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்தா உனக்கு தேவைப்படுற காசை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மார்க் அந்த வீடியோ டேப் அண்ட் அதை பற்றி சில ஃபைல்ஸ் அண்ட் புக்கெல்லாம் வாங்கிக்கிறாரு. வில்லியம் கிரெஸ்ட் எடுத்த அந்த சர்க்கிள் படத்தோட காப்பி தான் அது. இப்போ அந்த படத்தை பற்றிய இன்ஃபர்மேஷனை ஜில் மார்க்கிட்ட சொல்கிறாங்க. வில்லியம் கிரெஸ்ட் எல்ஏக்கு போயிருக்க போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, சில பேர் ஒரு பார்ட்டியில் அவர் கண்ணை கட்டி ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, அந்த இடத்துல நடந்த விஷயத்தை தான் இவர் இங்கே படமாக எடுத்திருக்காருன்னு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யூரோப்லேருந்து வாஸ் ஃபேமிலி இங்கே வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலியோட லீடர் ஐரிஸ் வாஸ்னு அந்த வீடியோ டேப்பை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த வீடியோ டேப்பில் கிளியராக எந்த விஷயமும் செய்யலை, ஆனால் கலிகோ ஸ்னாச்சு அந்த இடத்துல இருக்குது. பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு, அந்த ஸ்னாச்சு மேலே ரத்தத்தை ஊற்றி அந்த பொண்ணோட கழுத்தை கட் பண்ணுறாங்க, அதோட அந்த வீடியோ கட் ஆகிடுது. ஜில் மார்க்கிட்ட சொல்கிறாங்க, இந்த வீடியோ டேப் புக் எல்லாமே சபிக்கப்பட்டிருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ டேன் புது சிபியூவில் இந்த பிளேயரை ப்ளே பண்ணுறாரு, வீடியோ வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சாமியல் வந்து மெலோடி கிட்ட சொல்கிறான், நீ வந்து நேற்று ராத்திரி மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், அதனால தான் உன நான் என்னோட ரூமுக்கு கூட்டு போய் வச்சுருந்தேன்னு. அதுக்கு மெலோடி சொல்கிறாங்க, நீ பண்ணுற திருட்டு வேலை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துல ஃபுல்லாகவே மோல்டாக இருக்குது, இந்த மோல்டை யூஸ் பண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையும் நீ வசியப்படுத்தி வச்சிருக்க, அப்படி இந்த மோல்டில் என்ன தான் இருக்குது, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு. அப்போ சாமியல் சொல்கிறான், இது எல்லாமே நாங்கள் ஏதோ தீவிரவாதி மாதிரி நீ விசாரிக்கிறோம், ஆனால் அப்படி கிடையாது, இது எல்லாமே எங்கள் நம்பிக்கை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சாமியல் மெலோடியை பக்கத்து ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் உட்காந்து அந்த பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை கேட்டோடனே நம்ம மெலோடிக்கு வயிற்று வலிக்க ஆரம்பிக்குது, எதுக்காக இவங்கெல்லாம் இந்த பாட்டை பாடுறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சாமியல் சொல்கிறான், இது பாட்டு கிடையாது, இது எங்களோட ப்ரேயர்னு. அந்த ரூமோட சென்டரில் கலிகோ ஸ்டாச்சு இருக்குது, பக்கத்தில் ஒரு புக் இருக்குது. மெலோடி சாமியல் கிட்ட கேட்குறான், என் அம்மாவை பற்றி உனக்கு என்ன விஷயம் தெரியும்னு. அதுக்கு சாமியல் சொல்கிறான், உன் அம்மாவை பற்றி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, சொல்லப்போனால் உன் அம்மா இந்த இடத்துல வாழவே இல்லை, உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல உன் அம்மா கிட்டேருந்து, அது உங்கள் அம்மா அனுப்பலாம், அந்த லெட்டர் அனுப்புனதே நான் தான், அந்த லெட்டரை பார்த்து உங்கள் அம்மாவை தேடி நீ இந்த இடத்துக்கு வருவதான் என்னோட பிளான், நீ எங்களை பார்த்து ஒன்றும் பயப்படலாம், நான் ஒன்றும் ஒன்றை பண்ண மாட்டேன், நீ தான் எங்கள் பிளானுக்கு ரொம்பவே முக்கியம், உன்னை தான் நான் தேடி இவ்வளோ நாளாக அழிஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மூவி ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீனில் ஒரு மூவியை ப்ளே பண்ணுறான்.
இப்போ மேனோடி சாமியல் கூட பேசிட்டு இருக்காங்களே அதே ரூம்ல தான் அந்த படமும் எடுத்திருக்காங்க. கலிகோ ஸ்டாச்சு அந்த இடத்துல இருக்கு, ஐரிஸ் வாஸ் இருக்கிறாங்க. ரத்தத்தை கலிகோ ஸ்டாச்சு மேல ஊத்திட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணோட கழுத்தை கட் பண்ணிட்டு மர்டர் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம மேலோடி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சொல்ல போனா மார்க் அஞ்சில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே படத்தை தான் அவங்களும் பார்த்துருக்காங்க. இதை பார்த்ததும் மேலோடி ரொம்பவே பயந்துடுறாங்க. சாமியல் கிட்ட கேட்குறாங்க, இதே ரூம்ல தான் அந்த படத்தையும் எடுத்திருக்காங்க, அப்போ இதே மாதிரி என்னோட கழுத்தை கட் பண்ணிட்டு என்னை கொலை பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்களான்னு. அதுக்கு சாமியல் சொல்கிறான், நீ பயப்படாத, உடனே நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண போகிறதில்ல, சொல்ல போனால் நீ எங்கள் எல்லாரோட ரொம்பவே சேஃபாக தான் இருக்கிற. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா எங்களோட பிளானுக்கு முக்கிய புள்ளியே நீ தான். ஒரு புது உலகம் பிறக்க போதும், அந்த உலகம் உனக்குள்ளே தான் இருக்க போது, நீ தான் அந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிற. அந்த உலகத்தில் என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீ சாதிச்சுக்கலாம். நீ விருப்பப்பட்ட மாதிரி உங்கள் அம்மா கூட நீ வாழலாம். இந்த ரிச்சுவலுக்கு எங்களுக்கு தேவையான சாக்ரிஃபைஸ் ஆல்ரெடி கிடைச்சாச்சுன்னு சொல்கிறான். இதுக்கு மேலோடய போடா நீயும் பிளான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி அவங்களோட ரூமுக்கே வராங்க. இப்போ அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போதான் மெலோடியோட ஞானத்தில் ஒரு விஷயம் உதிக்குது, யாரை இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஆல்ரெடி ஜெஸ் கூட பேசி வச்சிருந்த இன்டர்வியூவை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஜெஸ் சொல்கிறா, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு சக்தி என்னை எடுத்துக்கிட்டே இருக்குது, எனக்குள்ளே ஒரு புது உலகம் பிறக்க போகுது, அந்த உலகத்தில் தாங்குற சக்தி எனக்குள்ளே இருக்குமான்னு இவங்க மெலோடிக்கிட்ட கேட்டது அவங்க பார்க்குறாங்க. அப்போவே புரிய வருது ஜெஸ்ஸை தான் இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாங்கன்னு. உடனே ஜெஸ்ஸை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஜெஸ் இல்லை, தமரா தான் நிற்கிறா. எங்கடா மெலோடின்னு கேட்டதுக்கு தமரா சொல்கிறா, அவன் நேத்தையே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டானு. உடனே மெலோடிக்கு தெரிஞ்சிடுச்சு, எங்கேயோ ஜெஸ்ஸை ஒழிச்சு வச்சுட்டு இவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு. சிக்ஸ்த் ஃப்ளோரில் தான் இருப்பான்னு அவளை தேடி போகிறாங்க. ஆனால் செக்யூரிட்டி கார்டு ஜான் ஸ்மித் வந்து நம்ம மெலோடியை தடுத்துடுறான், நீங்களாம் சிக்ஸ்த் ஃப்ளோருக்கு வரக்கூடாதுன்னு. மெலோடி இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. அந்த இடத்துல சாமியல் வரான். ரெண்டு பேருமே நம்ம மெலோடியை மிரட்டிக்கிட்டே இருக்க போது அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்து மெலோடியை பிடிச்சிட்டு நீங்கள் எங்கள் கூட தான் வரணும்னு இழுத்துட்டு போகிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட டாக்டர் ஸ்டீவன் டர்னர், நம்ம டேனோட அப்பாவும் இருக்கிறாரு. இப்போ டேன் அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ரிவர்ஸில் ஸ்லோ மோஷனில் ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அப்போ டிவிக்குள்ளேருந்து மோன்ஸ்டர் வெளியில் வர ட்ரை பண்ணுது. டேன் கையில் இருக்க ஒரு ஆயுதத்தை எடுத்து டிவியை உடைக்கிறாரு. மோன்ஸ்டர் பக்கத்து டிவி மூலயமா வெளில வர ட்ரை பண்ணுது, அந்த டிவி உடைக்கிறாரு. நெக்ஸ்ட் இருக்கிற மூணாவது டிவிலேருந்து அந்த மான்ஸ்டரோட தலை அண்ட் கையெல்லாம் வெளில வந்துடுச்சு. நம்ம டேன் இப்போ அந்த மூணாவது டிவியும் உடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா மெலோடியோட டேப்பையுமே உடச்சிட்டு இருக்காரு. அடுத்து ரூமுக்குள்ளே போய் பேட்ராவோட ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோ டேப்பையும் உடச்சிட்டு இருக்காரு. அப்போது தான் டேன் நோட் பண்ணுறாரு, அங்கே இருக்க செவுறு எல்லாமே ஃபால் செட்டிங் தான். அந்த செவுரை உடச்சி பார்த்தா ஃபுல்லாகவே இந்த மோல்டாக இருக்குது, தரையும் மோல்டாக இருக்குது, தரையில் ஒரு சீக்ரெட் பேஸ்மெண்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல தான் கலிகோ ஸ்டாச்சு இருக்குது. விசர் அப்பார்ட்மெண்ட்டில் எந்த லொக்கேஷனை பார்த்தாங்களோ அதே லொக்கேஷன் மாதிரி இருக்குது. சுற்றி நிறைய டிவி இருக்குது, எல்லா டிவிலுமே மெலோடியோட டேப்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ யாரோ வந்து நம்ம டேன் பின் மண்டையில அடிச்சிடறாங்க, அவர் மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. டெஃபினட்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா விசர் அப்பார்ட்மெண்ட்டோட பேஸ்மெண்ட் தான். ஸோ அந்த பேஸ்மெண்ட்டை எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க, இதுதான் பெரிய டவுட்டாக இருக்குது. ஆல்சோ இந்த இடம் ஃபுல்லாமே அந்த மோல்டாக பரவி இருக்குது. ஸோ அந்த விசர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மோல் மேலே தான் இந்த ஃபால்ஸான சீலிங்கை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கலிகோ டீமனை இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் தான் டேவன் போர்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஐ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட பத்தி உங்க ஒப்பீனியன் இந்த எபிசோட்ல டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.